வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் இப்போ இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரீ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏ அனௌன்ஸ் பண்ணாங்கிற ஸ்டோரி ரொம்ப சிம்பிளானது நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் வந்து ப்ராப்பராக நடக்கலை பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் நடந்தப்போ அதனால் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க பட் இந்த ரீஎக்ஸாமில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் ஆனால் நீங்கள் வந்து இருந்து எழுதுறது இது வந்து த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் இந்த த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாமுக்கான கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி எம்சியூக்கு டைப் இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன மாடலில் கொஷின் பேப்பர் நீங்கள் அட்டன்ட் பண்ணிங்களோ அந்த மாடல் கொஷின் பேப்பர் தான் இப்போது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் வீட்டில் எழுத போகிறீங்க பட் ஓல்டு டைப் கொஷின் பேப்பர் ஏன் வீட்டில் எழுத போகிறீங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்து தான் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பேட்டர்னில் எக்ஸாம் நடத்துனாங்களோ என்ன ப்ரொசீஜர் நடத்துனாங்களோ அதன்படின்னு சொல்லியிருக்காங்க

பத்து கொஷின் இருக்கும் ரெண்டு மார்க்கு எல்லாமே கம்பல்சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பி அஞ்சு கொஸ்டின் இருக்கும் பதினாறு மார்க் ஒரு கொஷினுக்கு எய்தரா டைப்பில் இருக்கும் இந்த எய்தரா டைப்பில் கொஷின்ஸ் வந்து ஆகி இருக்கலாம் மார்க் வந்து பதினாறு மார்க்கே வரலாம் அல்லது எட்டு பிளஸ் எட்டுன்னு வரலாம் பத்து ப்ளஸ் ஆறுன்னு வரலாம் எட் இந்த மாதிரி பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பேட்டர்லேயும் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு தயாராகிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் என்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் வந்து ஒரே அஞ்சு கொஷின் இருக்கும் எய்தரார் டைப்பில் ஒரு கொஷினுக்கு இருபது மார்க் இதில் வந்து சப்டிவிஷனே இருக்காது ரைட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும் எய்தரில் ஒரு யூனிட்லேருந்து ரெண்டு கொஷின் வந்திருக்கும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு இருக்கும் பார்ட் ஏ பத்து கொஷின் ரெண்டு மார்க் கம்பல்சரி எல்லாமே பார்ட் பியில் அஞ்சு கொஷின் ஒரு கொஷினுக்கும் பதினாறு மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பதினாறு மார்க் இல்லை கொஸ்டின் நம்பர் பதினொன்று கம்பல்சரி பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் எய்தர டைப்ல இருக்கும் ரைட் அடுத்து மீதி இருக்கக்கூடிய என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம முதல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேத்ஸ் அப்புறம் அந்த ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராமிங் சால்விங் இஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வரக்கூடியது மேத்ஸ் மட்டும் செகண்ட் இயருக்கு அடுத்தடுத்த இயருக்கு வரலாம் ஸோ அப்போ வரும்போது மட்டும் அந்த பேட்டர்னே அப்படியே கண்டினியூ ஆகும் மீதி வரக்கூடிய என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மொத்தம் மூணு பார்ட் இருக்கும் ஏ பி சி ஏ பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் இருக்கும் ரெண்டு மார்க் ஒரு கொஸ்டினுக்கு எல்லாமே கம்பல்சரி பார்ட் பி அஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு பதிமூணு மார்க் ஆர் டைப்ல இருக்கும் பார்ட் சி ஒரே ஒரு கொஸ்டின் பதினஞ்சு மார்க் ஆர் டைப்ல இருக்கும் பார் அதுல கடைசி கொஸ்டின் அந்த சி டைப்ல இருக்கிற கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் யூனிட்ல இருந்து கேட்டிருப்பாங்க ஏதோ ஒரு யூனிட்ல இருந்து வந்திருக்கும் அடுத்த கொஸின் பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீ ஃபோர் ஃபைவ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இதுதான் வந்து ரெகுலேஷன் கொஸ்டின் பேப்பர் இந்த பேட்டர்ல தான் நீங்க ஓபன் புக் எக்ஸாமோ அல்லது அசைன்மெண்டோ நீங்க அதை எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கீங்க ஆன்லைன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க சென்ட் பண்றதுக்கு வெவ்வேறு மீடியம் யூஸ் பண்ண போறாங்க எப்படி அப்படிங்கிற பேட்டர்ன் நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ அதாவது எப்படி கொஷின் பேப்பர் உங்களுக்கு வரது போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு கொஷின் பேப்பர் இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் பேட்ச்க்கு இருக்கும் ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் தயாராகிக்கிங்க இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை அப்டேட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி